அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லார்கிட்டேயும் நிறையா குணங்கள் இருக்கணும். அது என்னென்னா அன்பு, பாசம், நட்பு, ஒற்றுமை, நிறைய நல்ல பழக்கம் இருக்குது. அதே நேரத்தில் கோபம், திமிர், ஆணவம் எல்லாமே நம்மக்கிட்ட கலந்துருக்கு. இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது நகைச்சுவை. சிரிக்கலைன்னா நம்மெல்லாம் மனுஷங்களா இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? சிரிப்புங்கிறது இயல்பாகவே நமக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த சிரிக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல சிரிக்கணும். எந்த இடத்துல சிரிக்கணுமோ அதுக்கு சிரிக்கணும். எதுக்கு சிரிக்க தேவையில்லையோ அந்த இடத்துல நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நகைச்சுவையாக ஒரு கதையை பார்க்கலாம். இது பேர் என்னென்னா பெண் கேட்டல். சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண் கேட்டல். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சந்தை நடக்குது. ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் சந்தை நடந்துகிட்ருக்கு. நமக்கு மார்க்கெட் மாதிரி அங்கே சந்தை நடந்துகிட்ருக்கு. எல்லா கடையும் இருக்குது, அவ்வளோ கூட்டம் இருக்காங்க, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. எல்லோரும் ஒரே பரபரப்பாக அந்த சந்தையில் எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு வயசானவர் காதில் போயிட்டு ஒரு இளைஞன் ஏதோ கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு அவனை அடிச்சிடுறாரு, கணத்தில் அரைஞ்சிடுறாரு ஓங்கி. உடனே அந்த சந்தையை அப்படியே அமைதியாகிடுச்சு. எல்லாரும் அவன் அற வாங்கினதை எல்லாரும் பார்க்குறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. உடனே ஒரு எல்லோரும் வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட, ஏன் அந்த பையனை அடிச்சிங்க, சின்ன பையனாக இருக்கா, அவன் என்ன தப்பு பண்ணான், ஏன் அடிச்சிங்க அப்படின்னு. அவன் என்ன கேட்டான் தெரியுமா என்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன தான் கேட்டான் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் என்கிட்ட காதில் வந்து பெண் வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லோரும், ஏன்ப்பா சந்தையில் வந்து பெண் கேட்குற இடமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவருக்கும் கோபம் வந்துருச்சு. என் பொண்ணை கேட்கணும்னா வீட்டில் வந்து கேட்கணும், நாலு பேரையவங்களை அழைச்சிட்டு வந்து கேட்கணும், எப்படி கேட்குறான் பாருங்கள் சந்தையில் அப்படின்னு சொன்னோன்னே அவரை சமாதானப்படுத்தி எல்லோரும் அனுப்பி வச்சுட்டு இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்குப்பா, நம்ம தமிழருக்குன்னு சில பண்பாடுகள்லாம் இருக்குது, பெண் பார்க்கணும்னா இப்படி தான் பார்க்கணும், பெரியவங்களை அழைச்சிட்டு போகணும், சுமங்கலி பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு போகணும், பழம்லாம் வாங்கிட்டு போகணும்ப்பா அப்படிலாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏங்க அவர் தான் புரியாமல் பேசுகிறாருனா நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்க. நான் அவர் பாக்கெட்டில் பென் இருந்துச்சுங்க, அந்த பெண்ணை எழுதுறதுக்கு வேணும்னு கேட்டேங்க அப்படின்னு சொன்னானா. அப்போ அவன் பெண்ணை எதை சொல்லியிருக்கான், அவரோட பையில் இருந்த பேனாவை சொல்லியிருக்கான். இது நகைச்சுவை, கேட்குறதுக்கு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இதுலேயும் வந்து நம்மளோட தப்பு இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? பெண் அதோட தமிழ் வார்த்தை பேனா. எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறோம் சொல்லுங்கள். பஸ் அப்படிங்கிறதோட தமிழ் வார்த்தை பேருந்து. நம்ம யாராவது சொன்னோன்னா பேருந்துக்கு போகிறேன், பேருந்துக்கு ஏற போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறோம், பஸ் ஏற போகிறோம், டிக்கெட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். கண்டக்டர், இதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தையை கூட நம்ம பிறமொழி சொற்களை தான் நம்ம கலந்து பேசுகிறோம். எந்த இடத்துல பேசணுமோ அது பேசலாம், தப்பில்லை. இப்போ அதே அவன் பேனாக எழுதுறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான்னா அந்த அடியோ இவ்வளோ பேரோட இதோ அவனுக்கு தேவை கிடையாது. பெண் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு இருக்கதே இவனுக்கு தெரியுமோ தெரியாதோ அது வேற விஷயம். ஆனால் அவர் பொண்ணை கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு பொது இடத்துல வச்சு கேட்குறான்னு நினச்சிட்டு அவரும் தேவையே இல்லாமல் இவனை அடிச்சிட்டாரு. அதனால ஒரு பிறமொழி சொற்களை நீங்கள் சொல்லித்தாங்க வேணான்னு சொல்லலை, அதையும் கற்றுக்கட்டும் அவங்க. ஆனால் எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும், ஆக்சுவலாக நம்ம டெய்லி என்ன சொல்கிறோன்னா சாதம் வேணும் சாதம் வேணும்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதோட தூய வார்த்தை சோறு. என்றைக்காவது சோறு வேணும்னு சொல்லியிருக்கோமான்னு சொல்லுங்கள். என்னோடய அத்தை இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க இப்போ இல்லை, ஆனால் அவங்க அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை சோறு, தண்ணீர், வற்றல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. அதனால தான் இப்போ சொல்கிறேன். அவங்க எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டாங்க, சோறு வேணுமாடா அப்படின்னு தான் கேட்பாங்க. தண்ணீர் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தண்ணீர் அப்படின்னு முழுசாக தான் சொல்லுவாங்க, வற்றல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் நிறையா நாள் அதை முயற்சி பண்ணுறேன், வரமாட்டேங்குது, கூடிய சீக்கிரம் நானும் அதை பழக்கிக்கிறேன். அதனால் பிறமொழி சொற்களை பேச வேணான்னு சொல்லலை, அதை எந்த இடத்துல அவசியமான இடத்துல பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தட்டும், எந்த இடத்துல அதை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துட்டு எந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லணுமோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.